Hello children, good morning to all. Today's subject is Social Science, Lesson 6, Indian Villages. இன்றைக்கி நம்ம இந்தியன் வில்லேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி அண்ட் அ மேஜர் செக்ஷன் ஆஃப் இட்ஸ் பீப்புள் லிவ் இன் வில்லேஜஸ். சம் வில்லேஜஸ் ஆர் ஸ்மால் வித் அ பாப்புலேஷன் ஆஃப் அ ஃபியூ ஹண்ட்ரட்ஸ், வைல் சம் அதர்ஸ் ஆர் பிக்கர் வித் அ பாப்புலேஷன் ஆஃப் அ ஃபியூ தௌசண்ட்ஸ். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு விவசாய நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மேஜர் இதுவே என்னன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்தியாவே இருக்குது. அண்ட் அ மேஜர் செக்ஷன் ஆஃப் இட்ஸ் பீப்புள் லிவ் இன் வில்லேஜஸ். அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேஜர் பீப்புள் வந்து எங்கே இருக்காங்கன்னா வில்லேஜஸில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வில்லேஜஸில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து கம்மி பாப்புலேஷன் கொண்ட வில்லேஜஸும் இருக்குது, நிறைய பாப்புலேஷன் கொண்ட வில்லேஜஸும் இருக்குது. வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஜென்ரலாக இந்த குடிசை வீடு, அப்புறம் இந்த ஓட்டு வீடு, இந்த மாதிரி வீடுங்களில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம வில்லேஜ் சைடில் போய் பார்த்தா கூட எல்லாமே பெரிய பெரிய மாடி வீடாக தான் மாறிடுச்சு. இது வந்து இயர்லி. ஓகேங்களா? இப்போ கிடையாது. லைஃப் இன் வில்லேஜஸ். வில்லேஜஸில் இருக்கிறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா வில்லேஜஸ் ஆர் வெரி காமன் பீஸ்ஃபுல். வில்லேஜ்னாலே கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு இதுவாக இருக்கும், ஜோனாக இருக்கும். த பீப்புள் லீட் அ சிம்பிள் அண்ட் குவைட் லைஃப். தேர் இஸ் அ லாட் ஆஃப் க்ரீனரி, ஸோ தேர் இஸ் நோ பொல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும், குவைட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப நார்மல் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ரொம்ப அமைதியான ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஏன்னா வயல்வெளி, காடு, மரம், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரீனரியாக இருக்கிறதுனால அங்கே பொல்யூஷன் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. நிறைய ஏன்னா கார்லாம் அதிகமாக போகிறது கிடையாது. எல்லாத்துக்குமே என்ன மேக்ஸிமம் வந்து அவங்க நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிறைய மரங்கள்லாம் அங்கே சுற்றி இருக்கிறதுனால அங்கே பொல்யூஷன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்காது. ஃப்ரெஷ் ஏர் எனக்கு நம்ம பீப்புள்ஸ்க்கு எப்பயுமே ஃப்ரெஷ் ஏர் கிடச்சிட்டே இருக்கும். அந்த சன்ஷைன் வந்து அந்த சன்லைட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வில்லேஜஸில் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபார்மர்ஸ், தோ சம்மி டிபெண்ட் ஆன் ஃபிஷிங், பாட்ரி, வீவிங், கார்பென்ட்ரி. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபார்மர்ஸாகவும் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு சில பீப்புள் வந்து என்ன இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது, அப்புறம் பாட்ரின்னா அந்த மண்பாண்டங்கள்லாம் செய்கிறது, அப்புறம் நெசவாளியாக இருக்காங்க, அப்புறம் தச்சர், இந்த தச்சு வேலைலாம் செய்வாங்களே, மர வேலைலாம் செய்வாங்களே, கார்பென்டர், அவங்க இந்த மாதிரி எல்லாருமே கலந்தது தான் வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். ஒரு சில வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே டெவலப் ஆகாமலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வில்லேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சப்ளை கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இல்லாமல் கூட இன்னும் ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமலாம் இன்னும் நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க பீப்புளெலாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு வந்து காலையில் நடந்து வர்றது, இல்லைனா புல்ல காய்ச்சி இந்த மாட்டு வண்டியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே இன்னும் எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இன்னும் சில வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸான இந்த ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இப்போ கிடச்சிருக்கு. தெர் ஆர் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாமும் ஒரு சில வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த வில்லேஜை விட இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப்பான வில்லேஜஸாக இருக்குது இதெல்லாம். த வில்லேஜஸ் ஆர் கனெக்டட் பை அ ரோட் டு அதர் வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஸோ ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு வந்து ரோட்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டவுன்ஸ்க்கு, சிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. வில்லேஜ்லேருந்து எல்லா இடத்துக்குமே ரோட்ஸில் வந்து நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ்ன்றதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் கிராம் பஞ்சாயத். ஓகே, கிராம் பஞ்சாயத்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜ்லுமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓவரால் இந்தியாவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்குது, அது வந்து லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம் பஞ்சாயத். ஓகே, இந்த கிராம் பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா மென் அண்ட் உமனும் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மேஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வோட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான தலைவர்கள், ஒரு சேர்பர்சன் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்க மூலிமா அந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும். ஸோ அந்த வில்லேஜஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த கிராம் பஞ்சாயத் மூலிமா யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க வந்து செய்வாங்க.
அதில் வந்து எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து பாஞ்ச்னு சொல்லுவாங்க. ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்கும் அது. ஸோ அந்த குரூப்பை வந்து பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதில் யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பாஞ்ச் இல்லைன்னா பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த அஞ்சு பேரில் ஒரு ஹெட்டாக இருப்பார். ஓகே, இந்த கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட பொறுப்பு என்ன, இந்த கிராம பஞ்சாயத்தோட பொறுப்பு என்ன அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயின்டைனிங் கிளீன்லினஸ் ஆஃப் த வில்லேஜ், அந்த வில்லேஜோட கிளீன்லினஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் லுக்கிங் ஆஃப்டர் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஆஃப் த பீப்புள், அங்கே இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களோட ஹெல்த்துக்காக, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சுகாதாரம், ஹைஜீனாக என்ன அந்த சுத்தம் சுகாதாரம்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஹெல்த் இதெல்லாமே பார்த்துக்கிறதுக்காக இருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி கொடுக்கறதுக்கு, சின்ன வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, வேலைலாம் வாங்காமல் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக ஸ்கூல் இது பண்ணோம். ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா குழந்தைங்களுமே ஸ்கூலில் சேர்த்துருக்கணும், அதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க. ப்ரொவைடிங் க்ளீன் வாட்டர் சப்ளை, வாட்டர் சப்ளைலாம் நல்லாயிருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஹெல்த் சர்வீஸ்க்கு இருக்குது. மெயின்டைனிங் அண்ட் ரிப்பேரிங் ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், இப்போ ரோடெலாம் சரியா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ரொம்ப குண்டு குழிமா ஆயிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க இந்த ரோடெல்லாம் அவங்க சரி பண்ணி தருவாங்க. ஸ்ட்ரீட் லைட்லலாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க சரி பண்ணி தருவாங்க. அப்புறம் நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க, வில்லேஜை சுற்றி நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்மளோட பீப்புளோட வெல்ஃபேர்க்காக, நல்லதுக்காக. ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன் டு அடல்ட்ஸ் ஹூ கெனாட் ரீட் ஆர் ரைட், அதாவது படிக்க எழுத படிக்க தெரியாத அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கெல்லாம் கூட ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் சால்விங் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் வில்லேஜஸ், வில்லேஜஸ்க்கு நடுவில் இடையில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், டிஸ்பியூட்ஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பஞ்சாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக வந்து பர்சன்ஸ்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, தலைவர்கள், ஊர் தலைவர்கள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. ஏதாவது அந்த கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னாலும் சண்டை சச்சரவு இதெல்லாமல் என்ன பண்ணி வைப்பாங்கன்னா சால்வ் பண்ணி வைப்பாங்க. வில்லேஜஸ் ஆர் தி வில்லேஜ் வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பேக் போன் மாதிரி, நம்மளோட ஒரு பர்சனுக்கு பேக் போன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இந்தியாவோட பேக் போனே எது தான் தெரியும்னா வில்லேஜ் தான், வில்லேஜும் ஃபார்மிங் ஒன்றா ஓகேங்களா, விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போனாக இருக்குது. ஸோ இந்தியா அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சர் வந்து எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் இருக்குது. இந்த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இட்ஸ் வில்லேஜஸ், இந்தியாவோட ப்ராஸ்பெரிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜோட ப்ராஸ்பெரிட்டி தான். ப்ராஸ்பெரிட்டின்றது ஒரு வளமான செழிப்பாக இருக்கிறது தான் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜ் வந்து எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கோ, எந்த அளவுக்கு நல்லா வளமான ஒரு இடமா மாறுதோ, அப்போ என்னாகும்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஓவரால் இந்தியாவே என்னாகும்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். So we should work together to develop our villages. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளோட வில்லேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகே.